ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல். ஹாய். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நான் இந்த வீடியோ எடுக்கும்போது தர்ஸ்டே அன்னைக்கு. வெனஸ்டே அன்னைக்கு நான் வந்து ஷாப்பிங் போக வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து காய்கறிகளும் தேவையான மளிகை சாமான் அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள்னா பூ பழுவத்துல பாக்கு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு வாங்கினதா இருக்கும். ஈவினிங்ல வாங்கினா மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ அதனால பூஜைக்கு தேவையானதா இன்னைக்கு வாங்கணும். சோ நைட் என்ன போய் வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத நீங்க பிளாக்ல பாக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம கோல்டு ஜுவல்லரி ஷாப்க்கு போறேன் கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும், எனக்கு ஜிஎஃப் பண்றதுக்காகவும், ஒரு மங்களகரமான பொருள் வாங்குறதுக்காகவும் தான் போறோம். தம்னே இல்ல இல்ல அங்க இங்க எங்கேயாவது நான் கண்டிப்பா ரிவீல் பண்ணிருப்பேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். வீடியோல போய் பாக்கலாம் வாங்க. சோ வர முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் குலதெய்வத்துக்கு. எல்லா குலதெய்வமும் ஆண் தெய்வமா இருந்தா கூட அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு பெண் தெய்வமும் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மங்களகரமான பொருட்கள் வச்சு படைக்கிறது தான் இந்த ஆடி வெள்ளியில வந்து படைப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளவுஸ் விட்டு மங்களகரம் கயிறு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வளையல்லாம் வச்சு படைக்கலாம். இல்ல வசதி இருக்குன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான புடவை, நார்மலான ஒரு புடவை, இல்ல கொஞ்சம் காஸ்ட்லியான புடவை, இல்ல பட்டு புடவை, அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி புடவை வச்சு படைப்பாங்க. சோ அது நம்ம என்ன செய்யறதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பண்ண போறோம். அது நான் என்னெல்லாம் வாங்கிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் நம்ம பார்க்க போறோம். சோ அந்த மாதிரி நேற்று நான் ஷாப்பிங் போய் வாங்கும் பொழுது வச்ச மருதாணி தான் இது. இது எப்படி சார்ந்திருக்கு, சார்ந்திருக்கா இல்லையா உங்களுக்கு கடைசி எப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் பாத்துருவீங்க சார்ந்திருக்கு. இதுல மறைக்கிறதுக்கு அல்பமா முதலையே பாத்துட்டு இந்த மருதாணி நேற்று வைக்கும் போது பயந்துட்டே இருந்தேன். பையா அவருக்கு வந்து இங்கிலீஷும் புரியல தமிழும் புரியலன்னு நினைக்கிறேன். அவர் புரியுதோ இல்லையோன்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு ஒரு ஒரு வேர்ட்லதான் இங்கிலீஷ்ல பேசினேன். சென்டென்ஸா புரியாம போயிட போகுது அப்படின்னுட்டு நான் கேட்டேன். டார்க் ஸ்கின் கலர் நோ பிரைட் மெஹந்தி ஷுட் கம் புடிட்டிக்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் சொன்னாரு நேச்சுரல் மெஹந்தி டார்க் கலர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒன்னும் புரியல, கலர் வரலன்னா என்ன பண்றது யோசிச்சேன். நான் அங்க இருந்து வரதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துல எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. சோ அந்த 1.5 மணி நேரம் தான் வச்சிருந்த எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன். பட் கலர் வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இதோ இப்படிதான் இந்த டிசைன் தான். நிறைய டிசைன்ஸ் இருந்தது. நான் வந்து இங்க சென்ட்ரல் ஒரு ஃபிளார் அப்புறம் கையும் நான் என்ன நினைச்சேன்னா இங்க கப் வச்சுட்டு இவ்வளவு தூரம் மட்டும் தான் நான் கேட்டிருந்தேன். அவர் ஆசைப்பட்டு கடகடன்னு எல்லாத்தையும் போட்டுட்டாரு. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். அந்த விளாக் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங் பாத்துடலாம். இண்டஸ் வேலி ப்ராடக்ட் தான். நம்ம வந்து சாமிக்கு பூஜைக்கு வந்து பிரசாதம் செய்யும் புது ப்ராடக்ட்ல செய்ய போறோம். ரொம்ப சந்தோஷம். கரெக்டா இந்த டைம்ல இந்த பார்சல் வந்தது. நம்ம இப்ப அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலையில இருந்து நம்ம சாஸ் பேன் வித் லிட் பாக்க போறோம். இது வந்து 16 சென்டிமீட்டர்ல இருக்குது. நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன், வாங்க பாக்கலாம். இது சாண்ட்விச் பாட்டம்ல வருது. கீழே மட்டும் நமக்கு நல்லா உங்களுக்கு ஹெவியா இருக்கும். அண்ட் இந்த ஹேண்டில் வந்து சூப்பர்வா இருக்கும். சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சாக்க அப்படி புடக்கம் சாச்சுக்கும். அந்த மாதிரிலாம் சூப்பர் பினிஷ்ல இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா மிரர் பினிஷ்ல இருக்கு. அண்ட் ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லீங்களா, இதுலயே நான் வந்து குட்டி கடாய் அண்ட் பெரிய கடாய் ரொம்ப பெருசு வச்சிருக்கேன். அதுவுமே இதே பினிஷ்ல தான் இருக்கும். அது வந்து நான் சமைக்கும் பொழுது இப்படி என் கை துணிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாம இப்படிதான் நான் ஓபன் பண்றேன். சூடு அவ்வளவுதான் இல்லவே இல்லை. அண்ட் இந்த ஹேண்டில்ஸ்மே நல்லா சூடு தாங்குது. அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. இதுல சாண்ட்விச் பாட்டம்ல இருக்கு. மிரர் பினிஷ் மூடி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷ்ல இருக்கு. உள்ள ஃபுல்லா உங்களுக்கு மேட் பினிஷ்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்ஸ், குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சறது, டெய்லி பால் டீ இதெல்லாம் செய்யறதுக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் சூப்ஸ் எல்லாம் பண்றது சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான ப்ளூ கலர் சாஸ் பேனோட ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குட்டி கடாய் என் பெரிய கடாய் பாருங்களேன். பார்க்கவே கிச்சன்ல செட்டா அழகா ஒரே கலர்ல சூப்பரா இருக்குல்ல. அண்ட் இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அடுத்தது ஒரு சூப்பரான ஸ்டாக் பாட் தான் பார்க்க போறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரொம்ப கியூட்டான இந்த டர்போ குக் ஸ்டாக் பாட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறது. 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. இதுலயே பெருசு நம்ம கிட்ட இருக்குது. இந்த பிரியாணி பாட் மாதிரி இருக்கும் பாருங்க. அதுல இது 2 லிட்டருங்களா, அடுத்து பெருசு, அடுத்தது பெருசுன்னு இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே வச்சு காமிக்கிறேன். இந்த குட்டி தான் இல்லாம டெய்லி ஷர்பன் குட்டிக்கு பேக் பண்றது சின்னது இல்லாம இருக்கேன்னு நினைச்சேன். ரொம்ப அழகா இருக்கு, மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பாத்திரம் முழுக்க உங்களுக்கு வெயிட்டா இருக்கும். கீழே மட்டும் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த பக்கத்துலயே நின்று கொஞ்சம் செக் பண்ற மாதிரி இருக்கும். தண்ணியான குழம்பு எல்லாம் வைக்கிறது கரெக்டா இருக்கும். திக்கா இருக்கக்கூடிய குழம்பு, பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள், ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யும்போது, வறுவல் எல்லாம் செய்யும்பொழுது நமக்கு வந்து சைட்ல எல்லாம் தீ பிடிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. பட் இந்த ட்ரைப்ளை பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்திரம் ஃபுல்லா ஹெவியா இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் கார்த்திகா சொன்னாங்க தப்பாச்சுன்னு சொல்லவே மாட்டீங்க. கண்ண மொழி வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா உங்களுக்கு வெயிட் ஈவனா இருக்கும். கீழே மட்டும் ஹெவியா இல்லாம சுத்தி ஹெவியா இருக்கு. அண்ட் இந்த ஹேண்ட்ல இந்த பாட்டோட ஷேப் பாருங்களா சூப்பரா இருக்கு. கிளாஸ் லிட்டோட வருது. அண்ட் நம்ம சமைக்கும் போது இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸுமே கொடுத்துருக்காங்க.
ரொம்ப அழகான ஒரு குக்வேர்னு சொல்லுவேன். இந்த குட்டி அழகான ஸ்டாக் பாட் கூட இதுலயே பெரிய சைஸ் ஸ்டாக் பாட்டும் என்கிட்ட இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கு. அண்ட் பிரியாணி பாட்டுமே இதே மாதிரி மாடல்ல பெருசுல நீட்டு வாக்கல இதுவும் ஒன்று என்கிட்ட இருக்குது. அடுத்தது சாஸ் பேனுமே இதுல இருக்கு. இது எல்லாமே நான் ரெகுலரா கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இண்டஸ் வேலியில எப்பவுமே 40% டிஸ்கவுண்ட் அவங்களே டிஃபால்ட்டா தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூப்பன் கோட் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அடிஷனலா இன்னும் கூடுதலா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு நான் ரிவ்யூ கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த ப்ராடக்ட்ஸ் எனி ப்ராடக்ட்ஸ் நான் காமிக்காத ப்ராடக்ட்ஸ் நீங்க ஏதாவது இண்டஸ் வழியில வாங்குறதா இருந்தா கூட அந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அங்க போய் நீங்க என்ன வேணுமோ சூஸ் பண்ணிட்டு நீங்க கார்ட்ல பே பண்றதுக்கு முன்னாடி கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்த டோட்டல் வேல்யூல இருந்து 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கண்டிப்பா அதை நீங்க அவைல் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்தது நான் நேத்து வந்து வெளில போயிருந்தேன் இல்லையா, அது என்ன நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இங்க வந்து வெள்ளி குத்து விளக்கம் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு, இங்கேயும் எல்லாமே உருளிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு வந்து தண்ணி ஊத்தி பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ண வேண்டியதுதான். பூஜை அறை வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறை முழுக்க அழகா ரெடி பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தயாராயாச்சு. சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து படமாவோ இல்ல சிலையாவோ இருப்பாங்க. எங்களுக்கு குலதெய்வம் படமோ சிலையோ கிடையாது, பிடிமன் தேவதையா தான் வச்சு கும்பிடுறோம். அதை பத்திலாம் நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு நெக்ஸ்ட் பிளாக்ல அதை பத்தி நான் ஃபுல் டீடைல் சொல்றேன், எப்படி பூஜை பண்றேன் அப்படின்றதும் காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்க வந்து முன்னாடி நாள் செய்யக்கூடாது, அடுத்த நாள் தான் செய்யணும், ஃப்ரெஷ்ஷா செய்யணும் அப்படின்றவங்களுக்கு காலங்கத்தில நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வெளில போறாங்க, ஆபீஸ் போறாங்க, ஸ்கூல் போறாங்க, காலேஜஸ் போறாங்க அப்படின்னா அவங்க போறதுக்கு முன்னாடி கடை 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 நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளுமே இப்ப எல்லாம் வேலைக்கு போறவங்க இருக்காங்க. அப்ப காலங்கத்தில நம்ம முடிச்சுட்டு தான் வெளில கிளம்புறோம். அப்ப சீக்கிரமா எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சா கூட டைம் பத்தாது நமக்கு காலைல செய்யறதுக்கு. சோ சின்ன சின்ன வேலையெல்லாம் இந்த மாதிரி முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டாச்சு அப்படின்னாக்கா மறுநாள் வந்து நம்ம வந்து சாமி கரெக்ட் டைம் கும்பிட்டு எல்லாருமே அவங்க வேலைக்கு கிளம்பலாம். சோ அந்த மாதிரி நீங்க டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். குலதெய்வம் கூட முடியாதவங்க ஆடி வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா குலதெய்வத்துக்கு வீட்டுல ஒரு பூஜை போட்டுருங்க. வாங்க நேத்து என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம். ஒரு லாங் அனார்கலி குர்தாதான் போட்டிருக்கேன். இது என்ன மெட்டீரியல் தான் தெரியாது, இது ரொம்ப இப்ப வாங்கினது கிடையாது, ஏற்கனவே வாங்கினது. நான் போட்டிருக்க ட்ரெஸஸ் எல்லாம் எங்க வாங்கினீங்கன்னு கேக்குறவங்களுக்காக எனக்கு கமெண்ட்ஸ் தனித்தனியா சொல்லணும், அதுக்கு நான் ஒரேடியா வீடியோல சொல்லிடுவேன். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை, அங்க வாங்கினது. இப்ப ஸ்டாக் இருக்கான்லாம் தெரியாது, எவ்வளவு பிரைஸ்லாம் ஞாபகம் இல்ல. தாமரம்ல இருக்க சரவணா எலிட்க்கு போயிருந்தோம். அங்க வந்து வெள்ளியில நான் பாக்குற மாதிரியான சில காப்பு பிரேஸ்லெட்ஸ் லேடிஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நீங்க என்னோட வெள்ளி கலெக்ஷன் பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல, கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்க வேண்டி இருந்தது. பக்கத்துலயே GRT இருந்துச்சு, அங்க வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். இந்த வீடியோல காமிச்சிட்டா கேரங்களுக்கு கிஃப்ட் ரிவீல் ஆயிடுது. ஆமா, ஐயோ எல்லாமே நல்லதா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குடா. கொஞ்சம் காப்பு லைட்டா டைட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு, வளையல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் காப்பு டைட்ல. நான் மேல தள்ளி போடுறேன், இது 1, இது 2, இது 3, இது 4. இதுவும் பிடிச்சிருக்கு, கேரளில் ரெண்டுத்தையும் சேர்த்து கூட போடலாம், ரெண்டுத்தையும் சேர்த்தே போடலாம்ல. இது கைக்கு அழகா இருக்கு, கேரமல் கைக்கோ இது எல்லாமே அழகா இருக்கும், அக்கா கைக்கும் எல்லாமே அழகா இருக்கு. கேரமலுடைய பர்த்டே வருது. கேரமல் தெரியாதவங்களுக்கு புதுசா நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு சொல்லிடுறேன், லவ்லி தமிழ் சேனல்னு அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அழகு பொட்டிக்னு ஒரு யூடியூப் சேனலும் அண்ட் இன்ஸ்டா பேஜும் இருக்கு. லோ காஸ்ட்ல ஹை குவாலிட்டியான குர்தாஸ் டிரெஸஸ் எல்லாம் அவங்க கிட்ட கிடைக்கும். அவங்களுடைய பர்த்டே கமிங் 22nd July வருது. அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கலாம்னு தான் போயிருந்தோம். அவங்க ரொம்ப காடியா பாக்குறதுக்கு ரொம்ப பார்வையா இருக்க மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களே ஆல்ரெடி பொட்டிக் வச்சிருக்காங்க, சோ டிரெஸஸ் அவங்களுக்கு நம்ம எடுக்க முடியாது. சோ என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். சில்வர் ஜுவல்லரிஸ் வாங்கலாம், அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப எலிகண்டா ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபேஷனபிளான ஆக்சசரிஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செட் வாங்கலாமான்னு பார்த்தா இந்த மாதிரி செட் வந்து அவங்க ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க கிட்டே நிறைய இந்த மாதிரி செட்ஸ் இருக்கு. சோ என்ன வாங்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஷனா இருந்தது. அப்படி இப்படின்னு 2-3 ஆப்ஷன்ஸ் மண்டேல ஓடிட்டு இருந்தது. கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு எது பிடிக்கும் அவங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து நான் சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி செட்ஸ் அவங்க அவ்வளவா விரும்ப மாட்டாங்க.
சூப்பரான கிஃப்ட் நான் வாங்கியிருக்கேன். மைட் பி அவங்க சேனலில் அதை அவங்க ரிவீல் பண்ணலாம், அவங்க சேனல் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்காதது மாதிரி, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லாதது மாதிரி இப்படிலாம் சூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். இல்லை இல்லை அழகாக தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து தான் யோசிச்சு ஒரு வழியாக லாஸ்ட்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கியாச்சு. அது என்ன வாங்கினதுலாம் அவங்க சேனல்ல ஒருவேளை ரிவீல் பண்ணா ரிவீல் பண்ணலாம். லவ்லி தமிழ் சேனல், அழகு பொட்டிக் சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜி வந்து ஏன் இந்த மெட்டி வந்து நீ இந்த சலங்க வச்ச மாதிரி எல்லாம் போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு கொலுசு சத்தம், இந்த மெட்டில வர சத்தம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சில நாட்களா நான் மெட்டி வந்து கழட்டி வச்சிருக்கேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆன போது காலில் இருக்க மெட்டி வந்து ஃபிக்ஸட் மெட்டி, அது வந்து கால் ரொம்ப வீங்கி போய் என்ன பண்ணாங்கன்னா கட் பண்ணி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு மாத்திட்டு வேற வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஆனா எனக்கு அடிக்கடி கால் வீங்குறதும் குறையறதும் வீங்குறதும் குறையறதும் அப்பப்ப காட்டிக்கிட்டே இருக்கு. ரெண்டு வாட்டி நான் மெட்டி போட்டு கால் வீங்கி புண்ணாகி டாக்டருக்கு அவர் ஆயில்மெண்ட் எல்லாம் கொடுத்துதான் சரியாச்சு. அவங்க மெட்டி கொஞ்சம் நாளைக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே போக போக அந்த அட்ஜஸ்டபிள் இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி நம்ம வந்து வெளியில வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம வேணும்னும் போது போட்டுக்கலாம், கால் வீங்கும் போது கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால அட்ஜஸ்டபிள் மெட்டி வாங்கிக்கலாம் நினைச்சேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சது ஃபேஷனபிளா இருக்கிறதோ ரொம்ப பிடிக்கும். ஜி சலங்கு வச்சது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்தோம். என்ன வாங்கினதெல்லாம் நான் அடுத்த ப்ளாக்ல காமிக்கிறேன். என்னன்னு தெரியல, மெட்டி சலங்கை வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சலங்கை வச்ச கொலுசு மேலேயும் ஆசை வந்துருச்சு. விரல் இருக்குதோ விரல் கிடக்கணும் நசுங்குற அளவுக்கு இருக்கணும் பிடிக்கணும் நான் கண்ணை தொர கையில் முகம் தெரியணும் புசு உள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். பெரிய பிள்ளையா ஆயிட்டா இனிமே இந்த சலச்சல குலுசுலாம் வேணாம் மம்மி அப்படின்னு சொல்லி எங்க மம்மிகிட்ட சண்டை போடுவேன், பொம்பளை பிள்ளை மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வேணாம் வேணாம் எனக்கு மெலிசாதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு போட்டதை கூட நான் மாத்திட்டேன். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, அவரு வந்து அந்த மெட்டி சலங்க வச்சு போடுன்னு சொல்லி கேட்கும்பொழுது அவருக்கு பிடிச்சிருக்கு போல, அப்ப கொலுசு அந்த மாதிரி போடலான்னு ஒரு ஆசை. நான் பரதநாட்டியம் டான்ஸ் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அங்க டான்ஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்சஸ் பண்ணும்போது அப்பெல்லாம் தான் இந்த மாதிரி சலங்க சல சல சலன்னு போட்டு பழக்கம். அதுக்கப்புறம் வேண்டான்னு இருந்தேன். ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சி பாத்துக்கிட்டு இருந்தேன். சூப்பர் இப்போ காட்டு ஓகே சூப்பராக இருக்குது. இதில் என்னாமல் வேறு இருக்குது, இதில் வேணாமல் வேறு இருக்குது, எது நல்லா இருக்குது? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, ரெண்டாவது அவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. குட்டி குட்டியாக இருக்கேன். ஆ குட்டி குட்டியாக அவ்வளோ தான். அப்புறம் அப்படி இப்படின்னு ஜிக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். என்ன வாங்கின அப்படின்றதெல்லாம் அடுத்து பூஜை வ்ளாக் காமிப்பேன் இல்லையா, அந்த பூஜை வ்ளாகில் நான் உங்களுக்கு என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். அப்புறம் சாமிக்கு வந்து புடவை எடுத்து வச்சு குலதெய்வத்துக்கு படைப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு புடவை வாங்கலாம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாம்பரத்துலேருந்து ட்ராவல் ஆகி குரோம்பேட்டில் இருக்க போத்துஸ்க்கு வந்துட்டோம். ஆடி சேல்மே அங்கே போட்டிருந்தாங்க, நிறைய ஆஃபர்ஸுமே இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தேன். டென்
10-20% டிஸ்கவுண்ட், 1+1 ஆஃபர், 1+1 1500, 1150, 1250, 1800, அதுக்கெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருந்தது. இதே எல்லோ கலர் சாரியிலேயே ஒரு நாள் இருந்தது, அதில் வந்து பார்டர் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக, ஸ்டோன் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்தது. எப்பவுமே நம்மளுடைய குலதெய்வம் சாமிக்கு வச்சு படைக்கிறது சிகப்பு பச்சை மஞ்சள் இந்த மங்களகரமான பொருட்கள் தான் வச்சு படைக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் நான் ரெட்டும் க்ரீனும் தான் நிறையா, முக்கியமாக ரெட் தான் நிறையா நான் வருஷம் வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ நான் ட்ரை பண்ணதே இல்லை, இது வரைக்கும் நான் வச்சு படைச்சதே இல்லை. சரி இந்த வாட்டி நம்ம வந்து எல்லோ வச்சு மங்களகரமாக படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ பிளான் பண்ணோம். வீட்டிலருந்து வரும்போதே ஜியனானோ எல்லோன்னு தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஃபுல் ரேக்கில் எல்லாமே எல்லோ தேடிட்டு இருந்தோம், அது நல்ல எல்லோவா எங்களுக்கு கிடைக்கல. இந்த எல்லோ நல்லா இருந்தது, அதுலயே ஒரு மூணு சாரீஸ் இருந்தது. இதுல ஒன்னு வந்து 2500 ரேஞ்ச், அதாவது 2400 சம்திங் இருந்தது. ஒன்னு 2020 ருபீஸ், ஒன்னு 2200 சம்திங் அந்த ரேஞ்ச்ல இருந்தது. ஏன்னா அந்த ஸ்டோன் எவ்வளவு ஸ்டோன்ஸ் இருக்கு, எவ்வளவு பெரிய பார்டர் இருக்குன்றத பொறுத்து பிரைஸ் வந்து மாறி இருந்துச்சு. அதுல 10% டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த சாரியோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நல்லா இருந்தது. ஆனால் அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ஸ்டாக் மாதிரி அவ்வளோ கசங்கி இருந்தது. நிறைய பேர் கை வச்சு 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 கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்தது. சாமிக்கு வச்சு படைக்கிறமேன்றதுனால நான் சும்மா பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது, பக்கத்தில் வேறு கடைக்கு போகலாமா, சாமிக்கு வாங்குறோமே பெஸ்ட்டாக வாங்கணுமே, நமக்கே இவ்வளோ பார்த்து பார்த்து யோசிச்சு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்தது. லாஸ்ட்டில் அந்த ரெண்டு மூணு எல்லோவில் வேறு எல்லோ எடுங்கன்னு சொல்லி எடுத்து ஒன்று வந்து செட் ஆகி பார்த்துட்டு அதை பிரித்து காட்டுங்கன்னு சொல்லும்போது அந்த சாரி தான் செட் ஆகியிருந்தது. ஆனால் அதோட ப்ளவுஸில் வந்து ஒரு ஹோல் இருந்தது. அதை நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது சைடில் போயிடும் மேடம் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்குன்னு சொன்னேன். ஐயோ அப்போ வேணாம் அப்படின்னு அவரே வாங்கி வச்சுட்டாரு. வேற சுற்றி சுற்றி பார்த்தேன், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்தது. பக்கத்தில் தானே சென்னை சில்க்ஸ் இருக்குது, அந்த கடைக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு அங்கே போனோம். அங்கேயும் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க ஆடி சேலுக்கு. சேலில் இருக்க சாரீஸ் இல்லாமல் கொஞ்சம் நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால நல்ல சாரியாக வாங்கலான்ட்டு இதே மாதிரி மெட்டீரியல், இந்த சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கான்னு கேட்டு உள்ள போய் பார்த்தேன். இதே மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, இதை விட கொஞ்சம் கம்மியான குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5% கம்மின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் அது 820 ருபீஸ்க்கே எனக்கு சென்னை சிப்ஸில் கிடச்சிருச்சு. இதே எல்லோ கலரில் க்ரீன் கலர் தான், ஆனால் எல்லோ வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்தது. அந்த பிரைட் கலர் இன்னும் மார்னிங்கில் வந்து அந்த மாம்பழம் மஞ்சள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அந்த மாதிரி மஞ்சள் எனக்கு கிடச்சிச்சு. அதுதான் நானும் ஜியோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே விட இங்கே எவ்வளோ விலை கம்மியாக இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு. விலை கம்மியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு என்னென்னா 2400 ஒரு சாரி வாங்குற இடத்துல 800 மூணு சாரியாக வாங்கிக்கலாம். எல்லா ஸ்ட்ரீட்டில், எல்லா ஊரில், எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் பெண்கள் சாரீஸ் அவ்வளோ வாங்குறாங்க. ஆன்லைன்லேயுமே அப்பா அவ்வளோ பேர் வாங்குறாங்க. ஏன்னா சாரீஸ் எல்லாருக்கும் பிடிக்குது, விதவிதமாக போட்டுக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குற நிறைய பேர் இருக்காங்க. நமக்கும் ஆசை இருக்கும் தானே, அதனால காஸ்ட்லியாக ஒன்றா வாங்காமல் ரெண்டு மூணாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கூட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கினேன். நிறைய வாட்டி போத்து போங்க போங்கன்னு சொல்லுவேன், நான் இந்த வாட்டி எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. சென்னை சில்க்ஸில் எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடச்சிருந்தது இந்த வாட்டி. பட்ஜெட்லேயும் இருந்தது, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் நான் சூஸ் பண்ணி எனக்கு தேவைப்பட்ட மாதிரி நான் பார்த்து பார்த்து டைம் எடுத்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சாரீஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன வாங்கினேன் அப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து சிலது வாங்கினேன், சிலது வாங்கலை, இதில் காமிச்சதில் என்ன வாங்கினோ அதை நான் வந்து வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஃபியூச்சர் பிளாக்ஸில் நான் சொல்கிறேன், ஐ மீன் காமிக்கிறேன். இந்த சாரியில் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் அடிக்கடி கடையில் பார்ப்பேன். நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இந்த 90s வந்த மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா குஷ்பு மேம், மீனா மேம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சாங்ஸ்லலாம், நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு சூப்பராக இருக்கும். நேரில் கொஞ்சம் என்ன மாதிரி கலர் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் இதை வேணாமேனு யோசிப்பேன். ஆனால் அதில் கோல்டன் கலர், நல்ல கோல்டு கலர் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். பட் அது பார்டரில் கொஞ்சமாக வந்தனால அழகாக இருந்தது, அதனால நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு, கேரமலுக்கு கிஃப்ட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு, பூஜைக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. ஜெய் மெஹந்தி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ்க்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் போவோம்ல, அங்கே வந்து போட்டு விடுறாங்க. ஒரு கைக்கு சிம்பிளாக ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸில் இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அரபிக் டிசைன் மாதிரி போய் ஒரு விரலில் முடியும் போல இருக்குது, அதுவே 100 ருபீஸ் ஒரு கைக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சிம்பிளாக ரவுண்டாக ஒரு டிசைன் வேணும், அப்புறம் ஃபிங்கர்ஸ்க்கு வேணும்னு மட்டும் கேட்டிருந்தேன். அது வந்து 250 ஆகும்னாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து 500 ஆகும்னு சொன்னாங்க ஒரு கைக்கு. நீங்கள் கொஞ்சம் டார்க் ஸ்கின், எனக்கு பேக் சைடில் போடுங்க, கலர் வராது, கொஞ்சம் டார்க்காக போடுங்க, திஸ் இஸ் ஒரிஜினல் மெஹந்தி, சூப்பர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அக்காவையும் போட்டுக்கோ போட்டுக்கோ நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மெஹந்தி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு மெஹந்தி அந்த கலர் போனதுக்கப்புறம் உடனே போட்டுக்கோன்னா கூட போட்டுக்குவேன். அந்த கப்பு தொப்பி ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கப் கப்பாக வைக்கிறது அது கூட எனக்கு பிடிக்கும். ஸ்கொயர் கையில் வச்சுக்கிறது பிடிக்கும், இல்லை இந்த மாதிரி கோனில் டிசைன் வச்சுக்கிறது பிடிக்கும். ஏதோ ஒன்று கையில் மெஹந்தி போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அக்காவுக்கு அவ்வளோவா அது ரொம்ப விரும்பி போட்டுக்க மாட்டாங்க. ஸ்கூல் டைமில் நான் கற்றுக்கிறதுக்காக நான் உன் கையை கூட நான் போட்டு பார்க்குறேன், நான் கற்றுக்கிறேன்னு கையை வாங்கி வாங்கி பிடுங்கி போட்ட ஞாபகம்லாம் இப்போ வருது. இப்போ நான் எவ்வளோ கேட்டேன், இல்லை வேணவே வேணாம், என்னை விட்டுற ஆளை அப்படின்ட்டாங்க.
என் புடவை ஏன் இவ்வளவு வாங்கினீங்க அப்படின்றவங்களுக்கு நிறைய சாரீஸ் நான் வாங்கி வச்சிருப்பேன். பிளவுஸ் எல்லாம் தைக்க மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். இப்ப ஃபங்க்ஷன் எல்லாம் வேற வருது இல்லைங்களா, வீட்டுக்கு சில பேர் கூப்பிடுவோம், முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க திரும்பி போகும்போது தாம்பூலம் வச்சு கொடுப்போம், புடவை வச்சு கொடுப்போம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதனாலதான் நான் நல்ல சாரீஸ் வரும்போது டீல் பிரைஸ்ல வரும்போது வாங்கி எடுத்து வச்சுக்குவேன். இவ்வளோ ஷாப்பிங்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த மெஹந்தி வச்சதுக்கு அப்புறம் தான். குழந்தை மாதிரி மாறிட்டேன்னு சொல்லணும். ஒரு வழியா கிளீனிங் ஷாப்பிங்னு எல்லா ப்ரீ ப்ரிப்பரேஷனும் திருப்திகரமா முடிச்சாச்சு. என் கூட கடைக்கு ஷாப்பிங்லாம் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த கலெக்ஷன்லயே ரொம்ப பிடிச்சது எதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இண்டஸ் வேலி ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ண மறக்காதீங்க. லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. பூஜா பிளாக்ல என்ன வாங்கினாலும் காமிக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.